பாக்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் கொரோனாவால் அதிகம் பாதித்த மாநிலங்களில் ஒன்றாக கேரளா திகழ்கிறது. அங்கு கொரோனா இரண்டாவது அலை கட்டுப்படுத்தப்பட்டாலும் பல்வேறு தளர்வுகள் அளிக்கப்பட்டிருந்தாலும் சில முக்கியமான கட்டுப்பாடுகள் தொடர்கிறது. இந்த நிலையில் அங்கு சிக்கா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது, அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்ட எல்லையை ஒட்டியுள்ள கேரளாவை சேர்ந்த 24 வயது கர்ப்பிணி ஒருவர் காய்ச்சல், தலைவலி மற்றும் உடல் முழுவதும் சிவப்பு புள்ளிகள் ஏற்பட்டு அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இதனிடையே அவருக்கு கடந்த 7ஆம் தேதி குழந்தை பிறந்தது. எனினும் உடல்நலக் குறைவால் தொடர்ந்து அவதிப்பட்டு வந்த அந்த பெண்ணின் இரத்த மாதிரிகளை சேகரித்து புனேயில் உள்ள வைரஸ் ஆய்வு நிறுவனத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. பரிசோதனையில் அவருக்கு சிக்கா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் மருத்துவத்துறையினர் அதிர்ச்சி அடைந்தனர். இதன் மூலம் கேரளாவில் இந்த தொற்று முதன் முதலாக கண்டறியப்பட்டிருக்கிறது என மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்தார். கேரளாவில் கொரோனா ஏற்படுத்திய பாதிப்புகளை இன்னும் மறையாமல் இருக்கும் நிலையில் சிக்கா வைரஸும் கண்டுபிடிக்கப்பட்டு இருப்பது மாநில அரசுக்கு பெரும் தலைவலியை கொடுத்துள்ளது. சிக்கா வைரஸ் ஏடிஎஸ் கொசுக்களால் பரவக்கூடியதாகும். இதனையடுத்து அங்கு சுகாதார பணிகள், கொசு ஒழிப்பு பணிகளை அரசு முடித்துவிட்டுள்ளது.